அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தஞ்சை புளியம்பட்டி நகரக்கழக இலக்கிய அணி சார்பில் தமிழக மக்களுக்கும் தஞ்சை புளியம்பட்டி நகர்வாழ் மக்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் அனைவரும் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா வள நலனும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திரும்பவும் வளரவும் மற்றும் மக்கள் நாயகன் மக்களின் முதல்வர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர நமது கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் உத்வேகத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடியார் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் பொற்காலமாக பொதுமக்கள் தற்பொழுது கருதி வருகிறார்கள். ஏனெனில் மகளிருக்கான பாதுகாப்பும் மகளிருக்கான நலத்திட்டங்களும் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்தது அதிகம். அத்துடன் மட்டுமல்லாமல் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி அதை மத்திய அரசு நிராகரித்த பொழுது அதை சாதுரியமாக எதிர்கொண்ட முதல்வர்களிலேயே நம் எடப்பாடி ஐயா முதன்மையானவர். 7.5% மருத்துவ உள்ளொதுக்கீடு கேட்டு வாங்கி அதை அரசு பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் நலன் பயக்கும் வகையில் தந்து அத்திட்டத்தை நிறைவேற்றி தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவம் படிக்கலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கி வருடத்திற்கு 500 மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைகிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நமது மக்கள் நாயகன் முதல்வர் எடப்பாடியார் ஐயா அவர்கள். அத்துடன் மட்டுமில்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் செய்த சாதனை மிகப்பெரியது. சாதனை செம்மல் ஐயா அவர்களும் எடப்பாடியார் ஐயா அவர்களும் சேர்ந்து இச்சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். பள்ளிக்கல்வித்துறையில் இலவச மடிக்கணினி, இலவச மிதிவண்டி மற்றும் மாணவர்களுக்கான விலையில்லா புத்தகப்பை, விலையில்லா நோட்டு புத்தகங்கள், விலையில்லா காலணிகள், விலையில்லா கணித உபகரணங்கள் என அனைத்தும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அவர்கள் அதை செய்து முடித்தவர் நமது எடப்பாடியார் ஐயா அவர்கள். அத்துடன் மட்டுமல்லாமல் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்தி மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனை புரிய உறுதுணையாக இருந்தவர் நம் எடப்பாடியார் என்பது உண்மை. அத்துடன் மட்டுமல்லாமல் அதாவது அரசு தேர்வுகளிலும் டிஎன்பிசி தேர்வுகளிலும் முக்கியமாக லஞ்ச லாவண்யமற்ற அனைவரும் அனைத்து சமுதாயத்தினரும் அரசு பணிகள் கிடைக்க வழிவகை செய்தவர் எடப்பாடியார் ஐயா என்பது உண்மை. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது ஒரு கனவு திட்டமாக இருந்ததை அதை செயல்படுத்தி காட்டியவர் எடப்பாடியார் ஐயா அவர்கள். விவசாயிகளுக்கு மட்டுமின்றி அனைத்து தொழிலாளர்கள் நலனுக்காகவும் அனைத்து மாணவ மாணவிகள் நலனுக்காகவும் தன்னுடைய அரும்பணியாற்றி மிக தமிழ்நாட்டிலேயே முதன்மை முதல்வராக உருவெடுத்தவர் நம் எடப்பாடியார் ஐயா. இப்படி இருக்க நாம் மீண்டும் மக்கள் மனதில் எடப்பாடி ஐயா மிகவும் ஆழ்மனதில் இடம் பிடித்து விட்டார். இச்சூழலில் திரும்பவும் மக்களாட்சி மலரவும் எடப்பாடியார் ஐயா அவர்கள் முதல்வராகவும் மக்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் நாம் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடப்பாடியார் ஐயா அவர்களை திரும்பவும் அரியணையில் அமர வைக்க நாம் தீபாவளி நன்னாளில் சூளுரைப்போம் என்பதே எனது உணர்வு. மட்டுமில்லாமல் எங்களுடைய செயல்பாடு தஞ்சை புளியம்பட்டியில் நாங்கள் எடப்பாடியார் ஐயா அவர்களுடைய சாதனை விளக்கும் வகையில் நோட்டீஸ் பிரச்சாரம் செய்தோம். அப்பொழுது மக்கள்கள் அதை வாங்கி படித்து பார்த்தோம். இத்தனை திட்டங்கள் எடப்பாடியார் ஐயா
ஒரு 4.5 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளாரா என்பதை வியப்புடன் இது பார்த்தார்கள். அப்படி இருக்க இப்படி ஒரு முதல்வரை நாம் அமர வைக்காமல் நாம் விட்டுவிட்டோமே என்று அவர்கள் தவறுகளை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் திரும்பவும் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 நாமே என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாமளே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். திரும்பவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமையும். எடப்பாடியார் ஐயா அவர்கள் முதல்வர் ஆவார். திரும்பவும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடரும் என்பதே இந்த தீபாவளி நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.